ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மும்பை இந்த மாதிரி வந்து ஒரு காம்போ ஒரு ஒரு போட்டி கொடுக்குற மாதிரி வந்து டீம்ஸ் வந்து அமையவே அமையாது. அதே மாதிரி வந்து பிராவோ பொலார்டு இவங்கள மாதிரி பிளேயர்ஸும் வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பிராவோ வெஸ்ட் இண்டீஸ் தான், பொலார்டும் வெஸ்ட் இண்டீஸ் தான், டீமுக்காக ஒன்றா ஆடுவாங்க. ஐபிஎல் வரும்பொழுது எதிரெதிர் அணியில் இருக்காங்க, ரெண்டு பெரிய அணியில் வந்திருக்காங்க, அந்த ஒரு போட்டி இருந்துக்கிட்டே வந்திருக்கும். ரெண்டு பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளேயர் வேறு. இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து 2010, 2011, 2018, 2021, 2023 அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கப்பு வாங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2013, 2015, 2017, 2019, 2020 இவங்களும் வந்து அஞ்சு முறை பார்த்தீங்கன்னா கப்பு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து மும்பை வீரர்களும் சரி, மும்பை ரசிகர்களும் சரி, சிஎஸ்கேவை என்ன சீண்டிக்கிட்டே இருப்பாங்கன்னா ரோஹித் மாதிரி எந்த கேப்டனும் ஐபிஎல்ல வந்து கிடையாது. அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் வந்து ரோஹித் சர்மா மட்டும்தான். மும்பை தான் கெத்து, மும்பை தான் வந்து பெரிய டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இனிமேல் அதை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கிட்டாங்க, மும்பையும் அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கிட்டாங்க. அதுவும் இந்த வருஷம் வந்து தோனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரான்ச்சைஸ் அதாவது வெளி ஸ்டேடியமாக இருந்தால் கூட தோனிக்கு அந்தளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து ட்வைன் பிராவோ பார்த்தீங்க அப்படின்னா சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா மும்பை வந்து வந்துடக்கூடாது, ஃபைனலுக்கு வந்து மும்பை வந்துடக்கூடாது, மும்பை வந்துச்சுன்னா எனக்கு வந்து பயமாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து மும்பை ஃபைனலுக்கு வரல, சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த பிறகு வந்து பிராவோ வந்து பொலார்டு அவ்வப்போது வந்து சீண்டிக்கிட்டே வந்திருக்காரு, இப்போ நாங்களும் அஞ்சு முறை கப்பு வாங்கிட்டோம், நாங்கள் தான் வின்னர், நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதில் பியூட்டி என்ன அப்படின்னா ரெண்டு பிளேயருமே இப்போ வந்து ஒரு கோச்சாக வந்திருக்காங்க. பிராவோ வந்து சிஎஸ்கே கோச்சாக இருக்காரு, பொலார்டு மும்பை கோச்சாக இருக்காரு. இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்ததுனால வந்து இப்போ பொலார்டும் பார்த்தீங்கன்னா பிராவோ சீண்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதில் அவர் வந்து நாங்களும் அஞ்சு முறை கப்பு வாங்கிட்டோம், நீங்களும் அஞ்சு முறை கப்பு வாங்கிட்டீங்க, பட் நீங்கள் ஒரு சீட்டர் டீமு, நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து உங்களை வந்து பேன் பண்ணாங்க, ரெண்டு வருஷம் வந்து சூதாட்ட புகாரில் சிக்கி நீங்கள் வந்து வெளியில் போனீங்க, அதை வந்து மறந்துடாத, ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆக முடியாது, நீங்கள் பெரிய ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து பிராவோ வந்து பொலார்டு வந்து சீண்டிருக்காரு. நன்றி.